And when you want something, all the universe conspires in helping you to achieve it. Hello, இது Rapid Reads. இங்க போற புக்ல books பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம பிரேசிலியன் ஆத்தர் பாலோ கோயெல்ஹோ எழுதின தி ஆல்கெமிஸ்ட் புக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த புக் 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாலோ கோயெல்ஹோ இந்த புக்கை 2 weeks எழுதி முடிச்சிட்டாரு. ஒரிஜினலி போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல எழுதின இந்த புக் செம்மையா இருந்தனால கடகடன்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இந்த புக்கோட கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம்னா, சாண்டியாகோ தான் இதுல மெயின் கேரக்டரா வராரு. அவரோட வியூ பாயிண்ட்ல தான் இந்த ஸ்டோரியும் நகருது. இந்த சாண்டியாகோக்கு அடிக்கடி எஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ்ல ட்ரெஷர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. இந்த சமயத்துல அவர் ஒரு ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லரை மீட் பண்றாரு. அவர்கிட்ட அடிக்கடி வர இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன, புதையில தேடி எஜிப்டுக்கு கிளம்புறாரு. அவரோட ஜேர்னில பல விஷயங்கள் நடக்குது. போற வழியில ஒரு பழைய கிங்கை சந்திக்கிறாரு. அப்புறம் அவர் எஜிப்ட் கூட்டு போறேன்னு சொல்லி ஒருத்தர் இவர்கிட்ட இருக்க காசு எல்லாம் ஏமாத்தி வாங்கிடுறாரு. அதனால ஒரு கிறிஸ்டல் மர்ச்சன்ட் கிட்ட ஒர்க் பண்ண வேண்டியதாகுது. அதுவும் இல்லாம போற வழியில ஃபாத்திமான்ற ஒரு அரேபியன் கேர்ளை பார்த்து அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி அவர் கனவு நினைவானதா, எஜிப்டுக்கு போனாரா, ட்ரெஷரை கண்டுபிடிச்சாரா, வழியில நடக்கிற விஷயங்கள்ல என்னதான் கத்துக்கிட்டாரு, இதுதான் இந்த ஆல்கெமிஸ்டோட சமரி. இந்த புக் என் ஒப்பீனியன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷனல் புக்ஸ். கண்டிப்பா புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் புக்கை வைக்க மனசே வராது. இந்த ரைடை கண்டிப்பா சாண்டியாகோவோட யாரும் மிஸ் பண்ணாம டிராவல் பண்ணணும். பண்ணி முடிக்கிறப்போ ஒரு அட்வென்ச்சர் போன மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், இதே மாதிரி பல புக்ஸ் பத்தி, அந்த புக்ஸை எழுதின ஆத்தர்ஸ் பத்தி, எந்த புக்கை படிக்கலாம், எந்த புக்கை யார் படிக்கலாம், இல்லை எந்த புக்கை யார் எப்போ படிக்கலான்னு, பேசிக்கலி புக்ஸை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம உடனே ரேபிட் ரீட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அட, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்ல, ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசுவோம்.